இது தேர்தல் கணக்கு. விவாதிப்பதற்காக மூத்த செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஹாய் ராஜேஷ். ஹாய் கார்த்தி. இப்போ திமுக கூட்டணியில் வந்து வரிசையாக கட்சிகள் வந்து நேற்று பேசிட்டு போயிருக்கிறாங்க இல்லையா, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி எல்லாம் பேசிட்டு போயிருக்கிறாங்க. என்ன பேசிட்டு போயிருக்கிறாங்க, திமுக தலைமை என்ன அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க? இது வந்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, காங்கிரஸ் அந்த கட்சிகளெல்லாம் ஏற்கனவே தங்களோட முதற்கட்ட பேச்சுவார்த்தையை முடிச்ச நிலையில், இரண்டாவதாக நேற்றைய தினம் வந்து இந்த மூன்று கட்சிகளையும், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஏன்னா இந்த மூணு கட்சியும் நேற்று அழைச்சிருந்தாங்க. அவர்கள் தங்கள் சார்பாக விருப்பப்பட்டியலை கொடுத்தாங்க முதற்கட்டமாக. எப்போதுமே ஒவ்வொரு பேச்சுவார்த்தையின் போதும் முதற்கட்டமாக அவர்கள் விருப்ப தொகுதிகளை வந்து தலைமை கேட்டு வாங்கிறது வழக்கம். அந்த அடிப்படையில் நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்தாங்க. வந்து ஏற்கனவே இரண்டு தொகுதியில் இருந்தாங்க இல்லையா, சிதம்பரம், விழுப்புரம்ன்றாங்க. கூடுதலாக என்ன பண்ணுறாங்க, தனி தொகுதியிலே திருவள்ளூர், காஞ்சிபுரையும் சேர்த்து கொடுத்தாங்க. அதே போல் பொது தொகுதியில் இருந்த கூட எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்கள்லையும், மயிலாடுதுறை, இந்த மூன்று இடங்களையும் பொது தொகுதியில் எங்களுக்கு ஒரு தொகுதியாவது கொடுங்க அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே சட்டமன்ற தொகுதியில் இரண்டு பொது தொகுதியில் கேட்டுப்பட்டாங்க, ஆறில் ரெண்டுன்னு. இந்த முறை இரண்டு தொகுதிகள் எங்களுக்கு கண்டிப்பாக, இந்த முறை எங்களுக்கு மூன்று ப்ளஸ் ஒன்று என்ற அடிப்படையில் கண்டிப்பாக வேணும். மூணு தனி தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் என்ற அடிப்படையில் எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு வந்து திருமாவளவனே வந்து நேரடியாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் வந்து பேசிட்டு போயிருக்காரு. கடந்த காலத்தில் கொடுத்த அந்த இரண்டு தொகுதிகளில் எந்த அளவுக்கு திமுக தலைமை அவர்களுக்கு தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியல. ஆனால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டிப்பான வரை ஒரு மூன்று இடமாவது நம்ம பெற்றுக்கணுங்கிறத முழு மூச்சாக இருக்காங்க. அதாவது இரண்டு தனி தொகுதி, ஒரு பொது தொகுதின்னு இந்த மூன்று தொகுதியாவது நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சிறுத்தைகள் ரொம்ப சீற்றமாக இருக்காங்க. அந்த சீற்றத்திற்கான பதில் அறிவாலயம் விரைவில் தரணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ இப்போதைக்கு முதல் கட்ட பேச்சு தான் நடந்திருக்கு. என்ன ராஜேஷ், திமுக கூட்டணியில் அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு, இந்த கட்சிகள்லாம் வந்து பேசிட்டு போயிருக்கிறாங்க, உன்னுடைய வட்டார தகவல்கள் என்ன? ஆமாம் சார், நிச்சயமாக இப்போ இதில் வந்து முதல்ல விசிகாவை பார்க்கணும் அப்படின்னா, விசிகாவை பார்த்தா கிமு கிபி அப்படிங்கிற மாதிரி இந்த நேற்று நடந்த சந்திப்புக்கு முன் சந்திப்புக்கு பின் அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த சந்திப்புக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் குறைஞ்சது நாலு இடம் வாங்கியே தீரணும், எப்படியாவது மூணு இடம் கண்டிப்பாக வந்து பெற்றே தீரணுங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. நாலு இடம் வாங்கிடணுங்கிறது இருந்தாங்க, அதில் மூன்று வந்து அந்த தனி இடங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பொது இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஒன்று யாருக்கு அப்படின்னு பேசப்பட்டுச்சு அப்படின்னா ஆதவா அர்ஜுன், அவர் வந்து ஒரு முக்கிய பிரமுகருடைய ஒரு முக்கியமான குடும்பத்தை சார்ந்தவர், அவர் ஆதவா அர்ஜுன். அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து திமுகவுடைய நல்ல நெருக்கமா இருக்கக்கூடியவர், சிஎம் சைக்கிளிங் எல்லாம் போவார் இல்லைங்களா, அவர் ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நபர், சைக்கிளிங் போகும்போது இவரு சேர்ந்து சைக்கிளிங் போகக்கூடிய நபர். அவர் விடுதலை சிறுத்தையில சமீபத்துல நடந்த மாநாட்டுல சேர்ந்திருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் எட்டு மாசமா திமுகவுடைய ஐடி விங்க அவர் தான் கவனிச்சிட்டு இருக்காரு. விடுதலை சிறுத்தைகளுடைய நல்ல விஷயங்களை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறது, அவங்களை பத்தி நல்ல விஷயங்களை வந்து பரப்புரை செய்யறது, வெளிப்படையாக இணைஞ்சிட்டாரு. மாநாட்டில் வெளிப்படையாக இணைஞ்சிட்டாரு. அவருக்காக தான் அந்த பொது தொகுதி வேணும், ஒரு தொகுதி வேணும். நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம், அடிக்கடி இந்த கேள்விப்பட்டிருந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த முறை ஒரு பொது தொகுதி கேட்குறாங்க அப்படின்னு. அது ஆதவா அர்ஜுன்ங்கிற அவருக்காக தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுலேயும் கள்ளக்குறிச்சி தொகுதியை தான் அவங்க விருப்பப்பட்டு கேட்டாங்க. ஏன் அப்படின்னா பொன்முடி அவருடைய மகன் வந்து நிறைய கேஸ் இந
எங்களுக்கு விட்டு கொடுங்கன்னு விடுதலை சிறுத்தை கேட்கறதாகவும் இந்த தகவல்கள்லாம் கிமு அதாவது சந்திப்புக்கு முன்னாடி இந்த தகவல்கள்லாம் போயிட்டு இருந்தது. ஆனா நேத்து நம்ம சந்திப்புக்கு பின்னாடி நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்களை விசாரிச்சப்ப இந்த முறை உறுதியா ரெண்டு தான், விடுதலை சிறுத்தைக்கு ரெண்டு சீட்டு தான், மூணு எல்லாம் இந்த முறை முடியாதுங்க, ரொம்ப நாங்க நிறைய பிளான் வச்சிருக்கிறோம், உங்களுக்கே தெரியும் நாடு முழுக்க மிகப்பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு வந்து சீட்டுங்கிறது முக்கியம் தான், ஆனா பாஜகவை எதிர்க்கிறது எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியும், அதை நாங்க திமுக வலிமையா பண்ணோம் நினைக்கிறேன், தோளோட தோல் நில்லுங்க, ரொம்ப வருஷமா கூட நிக்கிறீங்க இன்னும் கூட நில்லுங்க அப்படின்னு பேசிருக்காங்க. அதனால ரெண்டு தொகுதி தான் சொல்லி சொல்றாங்க, தனி தொகுதியா தான் கொடுப்பாங்க. ஆமா சார், பொது தொகுதிக்கு வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்லங்கறதா நமக்கு கிடைச்ச எனக்கு தகவல் அதான். சரி சரி, அது எதுனா விழுப்புரம் கன்ஃபார்ம் சார், சிதம்பரம் எதர் இல்லனா வந்து திருவள்ளூர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த முறை திருவள்ளூரா? அது ஏற்கனவே காங்கிரஸ்க்கு கொடுத்திருந்தாங்க, ஜெயக்குமார் ஒருத்தர் போட்டி இருந்தாரு. திருவள்ளூர் தொகுதி என்னோட சொந்த தொகுதியும் கூட, அதனால சொந்த கருத்தை நான் சேர்த்து சொல்ல விரும்பல. கள நிலவரம்னு சொல்றேன், மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க, பார்த்தா கள்ள விட்டு அடிக்கிற மாதிரி இருக்காங்க. கட்சி நிர்வாகம்
நிர்வாகிகளை கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஒரு சிலரை தவிர பெரும்பான்மையான காங்கிரஸ் கட்சியினர் திருவள்ளூர் தொகுதியில் கடும் அதிருப்தி இருக்காங்க ஜெயக்குமார் மேல. சரி சரி, விடுதலை சிறுத்தைகள் நமக்கு சாதகமா இருக்கும் நம்புறாங்க. ரெண்டாவது வந்து சிதம்பரம் தொகுதியில் திருமா வந்து அதிகமா தலை காட்டல அப்படின்னா அவருக்கும் அங்கே அதிருப்தி இருக்கு. அதனால இந்த மாதிரி தொகுதி மாறலாமான்னு போயிட்டு இருக்கு. அது மாறுவாங்களா இல்லையாங்கிறது இனிமேதான் பாக்கணும். இதுல வந்து ஒரு சுருக்கமா நான் சொல்லணும் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைக்கு இந்த முறை ரெண்டு தான். அவங்க எப்படி சொல்லி சமாதானப்படுத்திருக்காங்கன்னா, கம்யூனிஸ்டுக்கு நாங்க ஒண்ணு ஒண்ணு தான் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். சம்பந்தமே இல்லாம அவங்களை சொல்லி. ஆமா, அதனால அவங்க கேட்டா கோவப்பட மாட்டாங்க. இருக்கிறதே சொல்லிருக்காங்க, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்துருந்தா இப்ப ஒன்னு ஒண்ணு தான் கொடுக்க போறோம். உனக்காவது பரவாயில்ல, போன முறை கொடுத்த அதே ரெண்ட தரம்னு சொன்னாங்களாமா. சரி, ரவிக்குமார் அவர்கள் தான் இந்த முறை விழுப்புரத்துல போட்டிடுவார் போல தெரியும் சார். அவருக்கு எதிர்ப்புகள்லாம் இருந்திருக்கு அவங்க கட்சி மாவட்ட செயலாளர் கூட்டத்திலயும் சரி. மாத்த எங்க அண்ணன், உங்களுக்காக நாங்க எவ்வளவு பேர் உழைக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இத்தனை மாவட்டங்கள் இருக்கு, நிர்வாக ரீதியா பல மாவட்டங்கள் இருக்கு, உயிரை கொடுத்து நாங்க பாடுபடுறோம். இளைஞர்கள் இவ்வளவு பேர் இருக்கும், யாருக்காவது மாத்தி வாய்ப்பு கொடுங்க. அவர் எழுத்தாளருங்கிற அடிப்படையில் அவர் எல்லாருக்கும் தெரியும். விடுதலை சிறுத்தைகளாலே ஒரு மூணு பேர் முக்கியமா தெரியும். சரி, திருமாவை தெரியும், எழுத்தாளர் தெரியும், வன்னியரசு அவர்களை தெரியும். புதுசா யாரையாவது வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கேட்கிறாங்க. அந்த மாதிரி குரல்கள் கட்சிக்குள்ள எழுந்திருக்கு எழுந்திருக்கு. ஆனாலும் திமுகவுடைய சப்போர்ட் கூட ரவிக்குமார் அவர்களுக்கு தான் இருக்கு. இருக்கு, அவர் தெரிஞ்ச முகமா இருக்காரு. அதனால அவரே தெரிஞ்ச முகம்ங்கிறது ஒண்ணு ராஜேஷ், அவர் ஒரு சிந்தனையாளர். நீ இப்ப எழுத்தாளர்னு சொல்லும் போது விரிவான படிப்பு உள்ளவர், சிந்தனையாளர். அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பதில் சொல்ற முறை அதெல்லாம் இருக்கு. அப்போ ஒரு கட்சிக்கு வந்து ஒரு கொள்கை முகம்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா, அந்த அடிப்படையில் இதை பார்க்கணும். சரி, அது அவங்க உட்கட்சி விவகாரம், அதை அவங்க பார்த்துக்கோங்க. நம்ம ரெண்டு சீட்டு தான் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருமா அவர்கள் போட்டிடுறாரு, ரவிக்குமார் அவர்கள் போட்டிடுறாரு. ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம், திருமா அவர்கள் சிதம்பரத்தில் நிற்கிறதுக்கு தான் 70-80% வாய்ப்பு இருக்கு. கடைசி நேரத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு திருவள்ளூர் போகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா திருமாவுக்கு உள் மனசு வந்து சொந்த தொகுதியை நோக்கி தான் இருக்குது. எது சொந்த தொகுதி? சிதம்பரம் தொகுதி. நான் நின்னாலும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல, நான் இங்கதான் நிப்பேன் அப்படிங்கிற அவர் உறுதியா இருக்கிறாரு. ஒரு பேட்டி கூட கொடுத்திருந்தாரு, ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு பேட்டி கூட கொடுத்திருந்தேன். நான் ஏன் சொந்த தொகுதியை விட்டுட்டு எல்லாம் போய் நிக்கணும்ன்ற அவசியம் இல்ல இல்ல அப்படின்றாரு. நான் என் தோத்தா கூட பரவாயில்ல, நான் கவலைப்படல அப்படி சொல்றாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த முறை உறுதியா பானைச்சின்னத்துல, பானைச்சின்னம் தனிச்சின்னத்துல தான் போட்டிடுவாங்க. பிரதேசரன் அவங்க போட்டிடுற மாநிலம் இல்ல. போன முறையே கடந்த இதுல வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. நம்ம ஒரு வலுவான கட்சியா இருக்கிறோம். ராஜேஷ் வந்து திருமாவளவனுடைய அடியாள அடிமனசு வரைக்கும் இறங்கி பார்த்துட்டு வந்துட்டாப்ல. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சிதம்பரம் தான்றாப்ல இல்லையா. இப்ப அவரு நிறைய விவரங்கள் சொல்லியிருக்காரு, ஏன் ஒரு பொது தொகுதி கேட்கறாங்க என்பதற்கான ஒரு காரணத்தையும் சொல்றாரு. ஆனா திமுகவிடமிருந்து ரெண்டு தொகுதிகள்னு தான் அவங்க கரார் காட்டுறாங்கன்னு சொல்றாரு. அது ஒரு உரம் இருக்கு. இப்ப இப்படிதான் போய்கிட்டு இருக்க நிலவரம். ஆமா, இப்ப அதாவது ராஜேஷ் சொன்ன மாதிரி திருவள்ளூர் தொகுதியில வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு. எல்லா கட்சிகளுக்குமே வந்து எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஒவ்வொரு கட்சிக்குமே பார்த்தீங்கன்னா, திமுக நிறைய இந்த பிரதிநிதிகள் கூட்டத்தில் கூட நேரடியாக வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வரை காங்கிரஸ் கொடுக்காதீங்க, இந்த வரை கம்யூனிஸ்ட் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கூட்டணிக்கு போன தடவை யாருக்கெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களாம் அந்த கோரிக்கை வச்சாங்க. ஆனால் அந்தந்த மாவட்ட செயலர்கள்லாம் சேர்ந்து காங்கிரஸில் மாவட்டத்துக்கு 10 பேர் இப்படிதான் இருக்க செய்வாங்க. மாவட்டத்துக்கு 10 பேர் தான் இருக்காங்க, அது அடுத்த பிரச்சனை. ஆனா அந்த மாவட்டத்துக்கு 10 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்ப நீ இதே இப்ப ஒரு மன உறுதியோட தான் வர்ற, வரும்போதே காங்கிரஸ் அடிச்சுட்டு தான் போன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்து பாரு, அவங்க அப்பாவை காங்கிரஸ் முன்னாள் காங்கிரஸ் அப்படியா, அதனால பாத்து பாரு. உங்களுக்கு அந்த கோபம் இருக்கா? டேடிக்கு போன் பண்றோம். ஓஹோ, சரி சரி. தனிப்பட்டத்துல நாங்க நேரடியா பார்த்தோம். இப்ப ராம ராஜேஷும் தூத்துக்குடி போய் ஒரு பெரிய வெள்ளத்திலிருந்து மக்கள் மீண்டாங்க. அதுல ஒரு வார காலம் பாத்தீங்கன்னா அந்த மக்களோட சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். நேரடியா பார்த்தோம். மக்கள் வந்து அந்த டைம் வந்து ஆளுங்கட்சியை திட்டினாங்க. ஆளுங்கட்சியை திட்டினா கூட ஒரு நாள் கழிச்சு திருப்பி ஆளுங்கட்சி தான் இங்கே களத்தில் நின்றுச்சு. உண்மையிலே அந்த தொகுதியை சேர்ந்த திமுக பிரதிநிதிகள்கிட்ட வந்து எங்கிட்ட வருத்தப்பட்டது என்ன காரணம்னா, நீங்கள் சொல்லி தானே இந்த எம்எல்ஏ ஓட்டு போட்டோம், அதாவது காங்கிரஸ் கட்சி சேர்ந்த எம்எல்ஏ ஸ்ரீவேண்டம் தொகுதிக்கு, நீங்கள் சொல்லி தானே அந்த தொகுதிக்கு ஓட்டு போட்டோம். இப்போ எங்கே அவங்கன்னு எங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு திமுக நிர்வாகிகளை நேரடியாக எங்கள்கிட்ட வருத்தப்பட்டாங்க. சரி சரி, நான் எப்படி போய் திரும்ப நான் ஓட்டு கேட்பேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் அவங்க கோவம். சரி விடு, காங்கிரஸ் பிறகு பேசிக்குவான். இப்போ அந்த அடுத்ததாக வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன பதில் சொல்லியிருக்காங்க? இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு வந்து எப்போதுமே திமுகவோட ஒரு தோழமை கழகம், எப்போதுமே
இணைஞ்சு தான் பணி செய்வாங்க. எப்போதுமே இவங்களை மட்டும் போக மாட்டாங்க. நான் உன்னை விட்டு பிரிவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு. ஆமாம், எப்போதுமே இணைந்து தான் பணியாற்றுவாங்க எல்லா காலங்கள்லையுமே. சரி சரி. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த தடவை ஃபஸ்ட்டு முதல்கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. எப்போதுமே இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு தான் முதல்ல சீட்டு கொடுப்பாங்க. என்ன காரணம்னா, எதிர்ப்பு வலுவாக இருக்காது, கோரிக்கை ரொம்ப வலுவாக இருக்காது. நம்ம சொன்னால் கேட்டுப்பாங்க, நம்மள் வீட்டு பிள்ளைகள், ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள், நீங்க எல்லாரும் நானா அப்படிங்கிற மாதிரி முதல் கட்டமா அவங்களதான் எப்போதுமே பேசி முடிச்சு கையெழுத்து ஒப்பந்தம். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா, முதல் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அந்த ஐயோ என்ன பண்ணாங்க, மூணு தொகுதி எங்களுக்கு விருப்ப தொகுதியா இருக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு, வேலூர், மத்திய சென்னை, ஏற்கனவே என்ன ராமநாதபுரம், இது மூணையும் வந்து கேட்டாங்க. இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு இன்னொரு பக்கம் இருந்து ஒரு குரல், அது ஜவாஹர்லட்டு இருந்து, எனக்கு ஒண்ணு கொடுத்தா போதும்னு. ஐயோ நம்ம போனா இந்த பாய் வந்துருவாருன்னு சொல்லி, இப்ப நேத்து வந்து எனக்கு ஒண்ணே போதும், போனதுல கொடுத்த அதே ராமநாதபுரத்தை கொடுங்க, சத்தம் போனாம வெற்றி பெற்று போறோம், கூட வந்து ராஜ்யசபா கொடுங்க. ராஜ்யசபா எது கொடுங்கன்னா, கடந்த காலங்களில் ராஜ்யசபால நின்று இருக்கோம், அந்த அடிப்படையில் நீங்க ராஜ்யசபா ஒன்று கொடுங்க, ஒன்னு பிளஸ் ஒன்னு கொடுங்க. இதாவது போன தடவை முதல் கட்ட பேச்சுவார்த்தைக்கு மூணு கேட்ட ஐயுஎம்எல் நேத்து வந்து ஒண்ணுட்டாங்க. ஜவஹர் சத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகமா கேட்டுச்சுன்னா, எனக்கு ராஜ்யசபா வேணாம், ஒரே ஒரு லோக்சபா வேணும், ராமநாதபுரம் கொடுங்க அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்துருவாங்க. அவரு ஜவஹர்லா திமுக கூட்டணி சார்பில் இப்ப கூட்டது வந்து, கடந்த 2019 திமுக மக்களவை தேர்தலில் இணைந்து பணியாற்றிய கட்சிகள் மட்டும்தான், வேற யாரும் புதிய கட்சிகள் இப்போ வரைக்கும் அழைக்கப்படல. முதற்கட்ட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிவடைஞ்சு, நேற்றோட முடிவடைஞ்சு. இனி வந்து உலக நாயகன் எப்போது அமெரிக்காவிலிருந்து வருகை தருகிறாரோ அப்போது வேணா வந்து அழைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா இப்போது வரைக்கும் முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைஞ்ச நிலையில ஓரளவு எல்லாருக்குமே கட்சிக்கு தொகுதி ஒதுக்குற மாதிரி திட்டம் இதுவரைக்கும் அது போற மனநிலை இல்ல. ஏன்னா ஏற்கனவே நம்மள்ட்ட ஒருத்தர் இருக்காங்க, கடந்த ஆண்டு அவருக்கு என்ன சொன்னாங்க, இதயத்துல இடம் தரேன்னு சொல்லி, இல்ல அது வந்து திருமாவளவனுக்கு கலைஞர் சொன்னது, தம்பிக்கு இதயத்தில் வேணா இடம் இருக்கு, தொகுதியில் இடம் கொடுக்க இடம் இல்லைன்னாரு. ஒரு காலத்தில் ஒன்று கொடுத்தாங்க, இப்போ ரெண்டு கொடுத்தாங்க. அப்போ வந்து ஐயுஎம்எல்க்கு வந்து ஒரு தொகுதி கொடுக்குற இருக்கிறாங்க கண்டிப்பா, அது ராமநாதபுரம் தானே, ராமநாதபுரம் கொடுக்க வாய்ப்பு இருக்கானது இல்லை. ஏன்னா ராமநாதபுரத்தில் சேர்ந்த அங்க இருக்க ஒரு பொறுப்பு அமைச்சருக்குமே இவருக்குமே மேடையில் உண்ட சண்டை போட்டு வருது, ராஜகண்ணப்பனு. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு ராஜகண்ணப்பனுமா தொகுதி நிர்வாகிகள் என்ன சொன்னா, அவங்க நேரடியாக வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, இதோ ராமநாதபுரம் வந்து எங்களுக்கு கொடுங்க, ஒவ்வொரு தடவையும் அப்படியே கொடுக்காதீங்க, இயல்பாக கொடுக்கறது தான். அதனால இந்த தடவை வந்து மாத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அடைந்தால் மகாதேவி இல்லைன்னா மரணதேவி, அப்படித்தான் ராமநாதபுரம், எனக்கு சீட்டே வேணாம் போன் கோச்சிட்டு போற மாதிரி இருக்காங்க, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த தொகுதியில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதினு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எந்த தொகுதியில இருந்தாலும் வேலை பார்க்க போறது என்னமோ நாங்க தான், அதுல கொடுக்கறதுல நாங்க தான் கொடுக்க போறோம், உங்களை ஜெயிக்க வைக்கிறது நாங்க தான் ஜெயிக்க போறோம், அதை பார்த்து கொஞ்சம் அச்சு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப நீ நடுவுல சொன்ன, அவங்கள ஏன் முதல்ல கூப்பிட்டு பேசிடுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கோரிக்கை வலுவா இருக்காது, சொன்னா கேட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு நீ சொல்ற. எனக்கு தெரிந்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, திமுக வந்து சிறுபான்மையினருக்கு வந்து உரிய அங்கீகாரத்தை கொடுக்குற ஒரு கட்சியாக, திமுக சிறுபான்மை கட்சி தான் சார், அது வேற விஷயம், அது வேற விஷயம், அப்படிதான் அப்படிதான் பேசப்பட்டது இல்லையா. அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க வந்து சிறுபான்மையை அரவணைத்து செல்கிற ஒரு கட்சி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி ஒரு கருத்தும் வலுவாகவே இருக்கு. ஆனால் சிறுபான்மையினருடைய சதவீதம் எவ்வளவு தமிழ்நாட்டில், சரியா? குறைவு. அந்த சதவீதத்திற்கு ஏற்ற தொகுதிகளாவது அவங்களுக்கு ஒதுக்கப்படுதா? இல்ல, நீங்க இது இரு நான் முடிச்சுக்கிறேன். இது ஒரு வலுவான கேள்வி. இப்போ வந்து அது மட்டும் இல்லாம, மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருக்கு, இன்னும் வேறு சில கட்சிகள், இப்போ எஸ்டிபிஐ இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, நிறைய கட்சிகள் இருக்கு. இப்படி நிறைய கட்சிகள் இருந்தாலும், இந்த கட்சிகளுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருக்கக்கூடிய போட்டியை காட்டி சீட்டை குறைக்கிற ஒரு தந்திரமா இதை நம்ம பாத்திர முடியுமா? ஏன்னா இப்ப நீ சொல்ற ஜவாஹிர்ல சத்தம் கொஞ்சம் அப்படியே ஓங்கி கேட்ட உடனே மூணு வந்து இல்ல இல்ல ஒன்னே போதும்ன்றாங்க, ஒன்னு ஒரு ராஜ்யசபா கொடுன்றாங்க, இன்னும் கொஞ்சம் அவர் ஓங்கி சத்தம் போட்டாருன்னா ராஜ்யசபாவே வேண்டான்னு நீ சொல்லிடுவாங்கன்னு நீ சொல்ற. அப்ப இந்த கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போட்டியை வந்து பயன்படுத்தி இவங்க சீட்டை குறைக்கிற தந்திரம் என்ன இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி, இதை வந்து சித்தாந்த ரீதியாக தமிழ்நாடு அணுக வேண்டிய ஒரு கேள்வி, இது சாதாரணமாக அரசியல் ரீதியாக வந்து அணுக முடியாது.
குறிப்பாக வந்து தமிழ்நாடு வந்து விழுக்காட்டின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறது இங்கே கிடையாது. பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு, தவிர விழுக்காட்டின் அடிப்படையில் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். ஏன்னா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டோட உத்தரப்பிரதேசில் இல்லாத முஸ்லீம்களா, தமிழகத்தில் மிக குறைவு, சிறுபான்மை மிக குறைவு. இருந்தாலும் கூட இங்கே விழுக்காட்டின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கல. நம்ம கூட இருக்க தோழர்கள் என்ற அடிப்படையில் தான் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்களே தவிர, அந்த விழுக்காட்டின் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் ஓட்டுங்கிறது இங்கே வெற்றி தோல்வியை தீர்மானித்துவிடும் எம்பி தொகுதியிலங்கிறது நிச்சயமாக கிடையாது. திமுக மட்டும் இல்லை, அதிமுகவோட தமிழ்நாட்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுக்குமே அந்த நம்பிக்கை கிடையாது. சிறுபான்மையர்கள் ஓட்டு நமக்கு வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மனநிலையில் இங்கே இரண்டு கட்சிகளுமே இருக்கதா எனக்கு தெரியல. ஆனால் ஒரே விஷயம், நம்ம கூட்டணிக்கு ஒரு சிறுபான்மை கட்சிகளை சேர்க்கணும்னு சொல்லிட்டு வாரி அணைத்துக் கொள்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள்லாம் வாரி அணைத்துக் கொள்கிறார், எங்களுக்கு நான் தான் உங்களோட நண்பன் சொல்லிட்டு. இது ஒரு ஆரோக்கியமான சண்டை தான் நினைக்கிறேன், கருதுறேன். திமுக அதிமுகவுக்கு நீ கடந்து எவ்வளோ நீங்கள் கருத்தியல் ரீதியாக நீங்கள் முரண்பட்டு பேசினா கூட அவர்களை அணைத்துக் கொள்ளல வந்து இந்த போட்டி தான் ஆரோக்கியமான. சொல்லிட்டேன் நான் என்ன கேட்குறேன், அந்த போதிய அடிப்படையில் அவங்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்படுதான்னு கேட்கும்போது அதை விட கூடுதலாகவே ஒதுக்கப்படுதுன்ற பொருள் நீ சொல்றேன். அப்படி இல்லை, அப்படி நிச்சயமா இல்லை, அது அதிகமாகவே ஒதுக்கப்படுது அப்படின்ற பொருள் இல்லை. நாங்கள் நிச்சயமாக வந்து இஸ்லாமியர்கள், ஏன்னா நீங்கள் திமுக நீ இப்போ கருத்தியல் ரீதியாகவே இந்த சண்டையை பாரு. இந்த சிஏஏன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க இல்லையா, அந்த சட்டத்துக்கு வந்து கையெழுத்து போட்டது அதிமுக தான் அப்படின்னு சொல்லி திமுக குற்றஞ்சாட்டுது. அதிமுக உங்களுக்கு பதிலுக்கு குற்றஞ்சாட்டுறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்ஐஏ யூஏபிஏ போன்ற சிறுபான்மையினருக்கு எதிராக ஏவப்படுகிற கருப்பு சட்டங்களுக்கு ஆதரிச்சு வாக்கு போட்டது திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப வாரிய அணைத்துக் கொள்கிற சண்டை ஒருபுறம் இருந்தாலும், சிறுபான்மையினரை கைவிட்டது நீதான் நீதாங்கிற சண்டை ஒருபுறம், யார் நண்பங்கிற சண்டை அது, இல்ல யார் நண்பன்கிற சண்டை. அப்படி சொல்லும் போது நீதான் கைவிட்டுட்ட இல்ல நீதான் கைவிட்ட நாங்க தான் நண்பர்னு சொல்ல அந்த இதுவும் வந்துருது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த நீ வந்து இந்த மாதிரி குற்றஞ்சாட்டுற, நீ வந்து இந்த மாதிரி குற்றஞ்சாட்டுறன்னு சொல்லும் பொழுது பொதுவான பார்வையில இந்த எல்லா அரசியல் கட்சிகளுமே ஏதோ ஒரு கட்டத்தில் சிறுபான்மையினர் கைவிட்டு விடுறாங்கங்கிற கருத்துக்கு இடம் வந்துடும். இல்ல நிச்சயமா இல்ல, சிறுபான்மைகளை வந்து தமிழகத்தில் அப்படி ஒரு கைவிடுவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ஒரு சமூகங்களை அடித்தா இன்னொரு சமூகம் கேள்வி கேட்காதுங்கிறது மனநிலையில் மற்ற மாநிலங்கள் இருந்தாலும், இங்கே இஸ்லாமியர்களை நோக்கி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா மற்ற எல்லா சமூகங்களும் கோவப்படும். அதே நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிறோம். நீங்கள் இஸ்லாமியர் இல்லாத ஒரு கூட்டம் நீங்கள் அமைக்கிற பட்சத்தில் உங்கள் மேலே இருக்க நம்பகத்தன்மை போயிடும் பொதுமக்களுக்கு. நீங்கள் ஒரு ஒரு சின்ன உதாரணம், ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களை அடிச்சிங்கன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கோவம் வரும், நீங்கள் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் இஸ்லாமியர்கள் மேலேயோ சிறுபான்மை மேலோ தமிழ்நாடுக்கு மேலே கை வைக்கிறப்ப அது ஒட்டுமொத்த சமூகங்களும் கோவப்படும். அந்த அடிப்படையில் தான் இங்கே இடஒதுக்கீடு தவிர நம்ம கடுமையான அந்த வகையிலும் தனித்துவம் மிக்க எல்லா வகையிலும் தனித்துவம். என்ன ராஜேஷ், ஐயுஎம்எல் பேச்சுவார்த்தை உன்னுடைய வட்டார தகவல்கள் என்ன? ஆமாம் சார், நான் இன்னைக்கு காலையில் சில தலைவர்கள்கிட்ட பேசினேன் ஐயுஎம்எல்ல சார், நேற்று கூட்டணிக்கு போனீங்க என்ன அப்படின்னு. அவர் பாரி கார்த்தி என்ன சொன்ன மாதிரி அவங்க ஒரு இடத்துக்கு ஓகே தான், ஆனால் அந்த ராஜ்யசபா சீட்டு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருக்கு சார் ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து காதர் மொய்தீனுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு ஆசை, அந்த தலைவருக்கு தலைவருக்காக ஒரு ராஜ்யசபா சீட்டு ஆசைப்படுறதா சொல்கிறாங்க. சரி சரி, நீங்கள் ஒரு சீட்டுங்கறீங்க, எந்த தொகுதி கேக்குறீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி ராமநாதபுரம் தான். நான் கேள்விப்பட்ட தகவலை சொன்னேன் சார், ராமநாதபுரம்ல ஏற்கனவே திமுகல வந்து ரெண்டு பேர் அமைச்சர் பையனு கேட்டுட்டு இருந்தாங்க, அதை விட தீவிரமா புதுசா கட்சியில சேர்ந்த ஒரு மாணவர் அணி தலைவரா இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி அவருடைய பேரும் லிஸ்ட்ல இருக்கு. ஓ, அது ராமநாதபுரம் தொகுதிக்காக. ஆமா, அவரும் அந்த தொகுதி சேர்ந்தவர், அவரும் தீவிரமா கேட்டுட்டு இருக்காரு சார். ஒரு வளரக்கூடிய ஒரு இளம் பொறுப்புல இருக்காரு, ஒரு இளைஞரா இருக்காருன்ற அடிப்படையில் சார் நாங்க கேக்குறது எங்களுடைய கடமை. ரெண்டாவது, நாங்க வலிமையா அங்க இருக்கிறோம், நாங்க நம்புறோம், நாங்க அங்க பணி செஞ்சு வச்சிருக்கிறோம், அதனால எனக்கு அந்த தொகுதி வேணும், நாங்க ஸ்ட்ராங்கா கேட்டுக்கிறோம், எங்களுக்கு ராமநாதபுரம் கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னொன்னு சொல்றாங்க, ராஜ்யசபா சீட்டு இந்த முறை எங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா 2019 திமுக ராஜ்யசபா சீட் தரதா சொன்னாங்களாம், அப்ப ஒரு உத்தரவாத கடிதம் கொடுத்துருக்காங்க. அந்த கடிதம் ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு இல்ல, இன்னைக்கு ஒரே பேச்சு தான். அந்த கடிதத்தையும் என்னத்தை கொண்டு போயிருக்காங்க, கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. நீங்க கொடுத்த கடிதம் இங்க பாருங்க, 2019 எங்களுக்கு ராஜ்யசபா சீட் தரதா சொல்லிருக்கீங்க, கொடுக்கவே இல்லை. தரம்னு சொன்ன எப்ப தரம்னு சொன்னமா, அதுக்கு அவங்களும் பதிலுக்கு சொல்லிருக்காங்க, உங்களுக்கு நான் வக் போர்டில் கொடுத்துருக்குறோம், அப்துல் ரஹ்மான் வேலூர் முன்னாள் எம்பி, சரி சரி, அவருக்கு வந்து வக் போர்டில் கொடுத்துருக்குறோம், இதுக்கு பதில் தான் அதை டேலி பண்ணிருக்கோம் அப்படின்னு டேலி கணக்குலாம் சொல்லிருக்காங்க. சரி சார், பழைய கணக்கு பழசா இருக்கட்டும், இந்த முறை புது கணக்கா தொடங்க, ஒன் பிளஸ் ஒன் கொடுங்க, சரி அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் டிஸ்கஷன் நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா 2006-11 கூட்டணியில் கீழே பேச்சுவார்த்தைக்கும் மேல ரைட் நடந்துட்டு இருக்கும், அந்த வரலாறு நமக்கு தெரியும். சரி சரி, திமுக அறிவாலயத்தில் நடந்தது இல்லை சார், அப்போ வந்து 63 தொகுதி காங்கிரஸுக்கு கொடுப்பாங்க, அதில் 3 தொகுதி கூட்டணி கட்சியில் தான்
வாங்கி கொடுப்பாங்க. அதுல வந்து ஐயுஎம்எல்க்கு வந்து முதல்ல 5 தொகுதி கொடுத்திருந்தாங்க, அதுல ஒரு தொகுதி இவங்க தான் விட்டு கொடுத்திருக்காங்க. பாமகவும் அப்ப கூட்டணியில இருந்தப்ப 33 அவங்க ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வாங்கிதான் காங்கிரஸுக்கு முதல்ல 60 பேசப்படுது, 60 பழைய கொடுத்திருக்காங்க. அதுக்கு இவங்க ஒண்ணு விட்டு கொடுத்திருக்காங்க, விட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க, சொல்லி கேட்டு அவங்களே எனக்கு இப்ப ஒண்ணு விட்டு கொடுக்க சொல்லுன்றாங்களா? எப்படி? ஆமா, அது விட்டு கொடுங்க தான், 1+1 கொடுங்க, இப்ப ஒண்ணு ராஜ்யசபா எங்களுக்கு கொடுங்கன்னு ஐயுஎம்எல் கேக்குறாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி முதல்ல அந்த பாயிண்ட்ல வந்து எங்களுக்கு தான் முதல்ல ஒப்பந்தம் போடுவாங்க. ஏங்க உங்களுக்கு தான் முதல்ல ஒப்பந்தம் போடுவாங்க? ஏங்க இப்பன்னு கிடையாது, காலங்காலமா பல வருஷமா நீங்க எடுத்து பாருங்க, பழைய பாப்பா தான் எப்பவுமே முதல்ல தான். அதுக்கு காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நிறைய காரணங்கள் இருக்கலாம், சிறுபான்மைங்கிறது ஒரு காரணம். இன்னும் சில காரணங்கள் சொல்றாங்க, அவங்களோட பிளாக் வந்து கிரீன் கலர், பசுமையா. திமுக இருக்குமா? அவங்க வந்து ஒரு கணக்கு சொல்ல முன்னுரிமை லைட்லயோ ஒரு அப்படி பார்க்கவே கூடாது. அது என்னன்னா, அது திமுகவினுடைய அவங்களுடைய குணத்தையும் அவங்க ஒரு கொள்கை குன்றா இந்த விஷயத்துல இருக்காங்க காட்டுறது. முதல்ல கூப்பிட்டு வெற்றி பெற்ற பிறகு இந்த முறை வந்து எங்களுக்கு 3 தொகுதி வேணுங்கிறாங்க. ஏன் ஐஎம்எல்ல முதல்ல முடிக்கிறதுக்கும் இவங்களை ஏன் அடுத்தடுத்த கட்டங்கள் அழைக்கிறதுக்கும் காரணம் இதுதான். அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, எனக்கு ஒரு சீட்டு கொடுக்கும். ஓகே, ஏன்னா ஒரு போன தடவை உதயசூரியன் சின்னத்தில் நின்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்த தடவை 3 விருப்ப தொகுதி கொடுன்னு கேட்குறாங்க. இதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம், ஏன் வந்து கூட்டணிக்கு இழுபறி இருக்குன்னு. ஆனால் அவங்களுக்கும் தெரியும், ஏதாவது ஒன்று தான் கிடைக்க போகுது அப்படின்னு. இருந்தாலும் கேட்போம் கேட்போம், ஒன்று அவங்களுக்கு இந்த முறை உறுதி இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒன்று, அதனால தான் அது நாமக்கல் தானா, அது வந்து என்ன முடிவு செய்யல. ஏன்னா அங்கே திமுக காரங்களே ஒரு சில பேர் கேட்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனால் வந்து அழைச்சிருக்காங்க, திமுக அழைப்பின் பேரில் தான் இன்றைக்கு எல்லா கூட்டணி கட்சியிலுமே போகிறாங்க. ஒருத்தர் அழைச்சிருந்தாவே அவங்களுக்கு எளிதாக திமுக முக்கிய நிர்வாகிகளே இல்ல எங்களுக்கு தான் வேணும் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப எல்லா மாவட்ட செயலாளருமே ஒரே மித்த கோரிக்கையா வைக்கிறப்ப அதுக்கான அவசியம் அவங்க கூட பேசுவாங்க, பேசி ஜனநாயக பூர்வமா தான் அவங்க விடுவாங்க. அதான் ஒரு தொகுதி தான் அது நாமக்கல் கொடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீண்டும் உதயசூரியன் சின்னத்துல அவங்க போட்டி கண்டிப்பா உதயசூரியன் அவங்க தனி சின்னம்ங்கிற மாதிரி எதுவும் கோரிக்கை இல்ல. இல்ல அவங்க ஒருவேளை கேட்கலாம், விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன தனி சின்னத்துக்கான தேவைக்குன்னா 2 MPக்கு வந்து கண்டிப்பா ரெகனேஷன் வேணும்னு நினைக்கிறாங்க கட்சிக்கு. அந்த அடிப்படையில தான் 2 MP சின்னத்துல. ஆமா, அதனாலதான் வந்து அவங்க நேத்து பேசுற கூட சின்னம் கருதப்படுகிறார் மேற்கு மண்டலத்தில். அதை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை திமுக இருக்கு. அதனால அந்த ஒரு இடம் கொடுத்த தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் திமுக ஈடுபடும். எப்படி ராஜேஷ், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி? நேத்து நான் வந்து 3 கட்சிகளே நான் வந்து 3 கட்சிகள்கிட்டயும் பேசினேன். இதுல அதிகமா நிறைய தகவல்கள் கொங்கு நாடு மக்கள்ல தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வந்து இப்ப நாமக்கலுடைய எம்பியா சென்ராஜ் இருக்காரு, அவருக்கு இந்த முறை போட்டியிட விருப்பம் இல்லையா சார்? அப்படியா? நம்ம தொகுதியில விசாரிச்சா நல்ல பேர் இருக்குங்கிறது எல்லாமே உண்மைதான். அவரே வந்து ஒரு ஒரு 2 முன்னாடி ஒரு பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காரு, எனக்கு இந்த தேர்தல் அரசியல் மேலகிற இதெல்லாம் போயிருச்சு, அவர் ரொம்ப நேர்மையானவருங்கிற மாதிரி சொல்றாங்க சார். தொழில் அதிபரும் கூட, எங்க இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதெல்லாம் பிடிக்காத ஒரு மனுஷன் அப்படின்னு அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த காலத்திலையும் இந்த தேர்தல் அரசியல் வேண்டாங்க, வேற
யாருக்கு கொடுத்துருங்கன்னு சொல்றதுக்கு ஒரு சார் இருக்காரு. ஆமா, அதனால தான் நான் வந்து அவருக்கு ஃபோனே பண்ணிட்டேன். 11 மணிக்கு அவர் ஃபோன் போட்டேன், என்ன சார் நீங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன். அந்த மாதிரிலாம் நான் வந்து முடிவெடுக்க முடியாது சார், கட்சி இருக்கு, பேச்சுவார்த்தை குழு இருக்கு, குழுவில் நான் முக்கியமான உறுப்பினர் ஆகிறேன், நான் இப்ப வெளிப்படையா எதுவும் சொல்ல முடியாது, தலைமை என்ன முடிவெடுக்குதோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு. செலவு நிறைய ஆயிடுச்சோ அவருக்கு அப்படின்னு சார், அவருக்கு ஏக பெரிய பணக்காரர் சார், கோழி பண்ணை வச்சிருக்காரு, நகைக்கடை வச்சிருக்காரு, கல்யாண மண்டபம் வச்சிருக்காரு, அந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய நல்ல பணக்காரராக தான் இருக்காரு. அதே மாதிரி எளிய மக்கள் பாஜக ஈடி ரைடு ஈடு இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல, அவர் வந்து எளிய மக்கள் கொஞ்சம் அணுக முடியலன்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அதே மாதிரி கான்ட்ராக்டர்ஸ், எந்த கான்ட்ராக்டர் எங்க போட்டாலும் ரோடு போய் பேத்து பாக்குறது, இது கரெக்டா தான் இருக்குதான்னு செக் பண்றது, சரியில்லைன்னா அங்கேயே கூப்பிட்டு கேன்சல் பண்றது, திட்டுறது, அப்ப கஷ்டம் கடுமையா இருக்கிறாரு. மத்திய பணிகள் ஆய்வு குழுவினுடைய தலைவரா இருக்காரு. அதனால அந்த தொகுதி மட்டும் இல்ல, இப்ப வேற யாருக்கு அவருக்கு இல்லைன்னா வேற யாருக்கு கொடுப்பா. இந்த மாதிரி அவங்க ரெண்டு ஆப்ஷன் வைக்கிறாங்க சார், நாமக்கல் அப்படின்னா ஈரோடு கேக்குறாங்க. நாமக்கல் அவங்க கிடையாதுங்கிறது தான் எனக்கு கிடைச்ச தகவல், ஈரோடு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. பிப்ரவரி 4 ஒரு மாநாடு நடத்திருக்காங்க, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி. அந்த மாநாடு இதை பிளான் பண்ணி தான் ஈரோடு நடத்திருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா நடத்திருக்கலாம், ஈரோடு தான் நடத்திருக்காங்க. சீட்டு இந்த முறை அவருக்கு கிடையாது, சீட்டு வந்து KKC பாலு அப்படிங்கிற அந்த கட்சியில இருக்கிற பொருளாளர் ஆகிறது. அவர் ஈஸ்வரனுக்கு சம்பந்தியும் கூட அதனால அவருக்கு பாலு. சரி, நாம இப்ப தேர்தல் கணக்கு நிகழ்ச்சியுடன் நிறைவுறுகிறது, நாளையும் தொடரும், இணைந்திருங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.